கேரள மாநிலம் கொச்சின் பகுதியில் மிக பிரபலமான திருநங்கை திருப்தி ஷெட்டி. திருப்தி ஷெட்டியின் நோக்கம் கலை கலாச்சாரம் சார்ந்த தொழில்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும், அதன் மூலம் பலர் வருவாய் ஈட்ட வேண்டும் என்கின்ற நல்நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் ஒரு புனித பெண்மணி திருநங்கைதான் திருப்தி ஷெட்டி. இன்று மக்களின் மூட நம்பிக்கைகள் என்ன, அறிவியல் சார்ந்து தெரியாத விஷயங்கள் என்ன, யாரை யாரை நம்ப வேண்டும் நம்பக்கூடாது என்பது போன்ற முக்கியமான ஒரு கேள்விகளுக்கு அவர் இங்கே பதிலளிக்கிறார். என்ன பதில் என்பதை பார்க்கலாமா? ஆன்மீகம் என்ற போர்வையில் சில ஆன்மீகவாதிகள் மக்களை திசை திருப்புவதும் ஏமாற்றுவதும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஈடுபடுவதும் இன்று நடைமுறையாக இருக்கிறது. அதை பற்றி அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த மாதிரி தவறான விஷயங்களை ஆன்மீகவாதிகள் பேசும்போது நீங்க நம்பாதீங்க. கோயம்புத்தூர் அருகே முத்தம்மாள் என்ற பழங்குடியின பெண்மணி தன் இனத்தவர்களின் நிதியால் அபகரிக்கப்பட்டது என்பது தெரிந்ததும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இன்று வரை போராடி வருகிறார். அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மாதிரி குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு புது சட்ட வரணும், இதுதான் என்னோட நோக்கம். ஆதிவாசி பெண்மணி முத்தம்மையை நான் வர வைக்கிறேன். அணுமின் நிலையங்களில் உற்பத்தியாகும் மின்சாரங்களை அந்த பகுதிகளுக்கே அதிக அளவு செலவிடப்பட்டு பின்னர்தான் பிற மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என அரசியல்வாதிகள் சில போராட்டங்களை நடத்துகிறார்கள். இதை பற்றியும் அந்த அணு உலையின் மின்சார வழிமுறைகளை பற்றியும் வழித்தடங்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அங்கே உற்பத்தியான கரண்ட் 2000 கிலோமீட்டர் அப்புறம்தான் பயன்படுத்த முடியும். இந்த விஷயம் அரசியல் கட்சிக்காரர்களுக்கு தெரியுமோ தெரியாது? எனக்கு தெரியாது. சபரிமலைக்கு திருநங்கைகள் போகலாம் என போராடி திருவனந்தபுரம் வரை சென்று சபரிமலைக்கு சென்று ஐயப்பனையும் தரிசனம் செய்து போராடினீர்களே, அந்த போராட்ட குணம் உங்களுக்கு எப்படி வந்தது? சபரிமலை வந்துட்டு ஐயப்பன் ஹரிஹர புத்திரன் தான், அங்கே மோகினி சங்கல்பத்தை பூஜை போடுது, அந்த விஸ்வ நம்பிக்கை தான் மோகினி சங்கல்பம் தான் மெயின், அங்கே நம்பிக்கை தான். ஆம்பளை மட்டும் தான் போகணும், அப்புறம் 50 வருஷம் வயசான பொம்பளை, அதுக்கப்புறம் 18 வயசு கீழே உள்ள குழந்தைகள் மட்டும் தான் சபரிமலை போகணும்னு சொல்கிறாங்க. பட் திருநங்கையே போகக்கூடாது என்ன சொல் நிறைய பேர் கேட்டுட்டாங்க, திருநங்கை போகக்கூடாதுன்னு. பட் நான் சொல்கிறேன், திருநங்கையை போக முடியும். சபரிமலைக்கு தான் ஃபஸ்ட்டு தான் நாங்கள் தான் போகணும், அங்கே நம்பிக்கை அதுதான். ஏன் சொன்னால் சபரிமலையில் மோகினி சங்கல்பம் சொன்னால் இந்த ஆம்பளையும் அல்ல பொம்பளையும் அல்ல, இந்த மோகினிங்க தான், மோகினியோட அவதாரம் தான் அங்கே சபரிமலையில், அதுதான் நம்பிக்கை. அதுக்கு தான் ஃபஸ்ட் ஆஃப் த அவகாசம். சபரிமலைக்கு ஆண்களும் பெண்களும் எப்படி விரதம் இருந்து செல்வார்களோ அதே போன்று விரதங்களை நீங்கள் கடைபிடித்து அதன் வழிமுறை அந்த சம்பிரதாயங்களின் அடிப்படையில் தான் நீங்கள் அங்கு சென்றீர்களா? நான் 45 நாள் விரதம் எடுத்துட்டு தான் நான் சபரிமலை போனேன். கருப்பு சேலை கட்டிட்டு அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் சபரிமலை போனேன். சபரிமலை போக டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் சொன்னால் சபரிமலையில் ஐயப்போட ஹரிஹர புத்திரனா அங்கே. கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றங்களை செய்யும் குற்றவாளிகள் சட்டத்திலிருந்து தப்பிப்பதற்காக தன்னை சைக்கோ என்று நீதிமன்றங்களில் கூறி தப்பிப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சைக்கோன்னு சொல்லும் நபருக்கு தப்பு பண்ணதுக்கு நல்லபடி தெரியும். பட்டு இந்த அந்த பேர் தான், அந்த சைக்கோ என்ன பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சட்டப்படிந்து வெளியில் வருவதுக்கு அந்த வேர்டு தான், அந்த நான் ஒரு சைக்கோன்னு சொல்லிட்டு வேர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இது சப்போர்ட் பண்ணதுக்கும் கொஞ்சம் டாக்டர் மாதிரி இருக்காங்க. இந்த